வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நாயகன் பாகம் இரண்டில் அத்தியாயம் 12, 17 ஜூலை 2020. சாயாலியின் வாழ்வில் இன்னொரு கருப்பு தினம் அன்று. முதல் முறை அவளின் மன அழுத்தம் கூடிப்போன நாள். விமர்சனம் அதை கையாள தெரியாது. முதல் முறை அவள் தடுமாறி போனது அப்போதுதான். அவள் மன அழுத்தம் கூடிப்போக காரணமான மூன்றில் முதல் காரணம் அவளின் கருசிதைவு, 2 அவளுக்கு வந்த கதை விமர்சனம், 3 அவளின் உயிர்தோழி என எண்ணியிருந்த ரூபாலி. 3 வித மன அழுத்தம் தர எதையும் தாங்க முடியாது இருந்தவள் அடைக்கலம் தேடி அதியிடம் வர அவனும் அவளின் சிறுபிள்ளைத்தனம் கண்டு கோபத்தில் கொஞ்சம் அதிகமாக பேசிவிட தற்கொலை என்னும் முடிவுக்கு சென்றிருந்தாள். அப்போதுதான் லாக்டவுன் தளர்வு பெற்றிருக்க பொருட்களை பாதுகாப்பான முறையில் டெலிவரி செய்ய அரசு அனுமதி தந்திருக்க அதியின் வேலை 3 மடங்கு அதிகமாக இருந்தது. எந்நேரமும் வேலை வேலை என அவன் அலைய வேண்டிய நிலை. அன்றும் அப்படித்தான். வேலை முடித்து இல்லம் வர யாழி முகம் சோகமாக இருந்தது. என்னாச்சு, ஏன் மூஞ்சி சுருங்கி போயிருக்க? உன் நாயகன் கதைக்கு என்ன வரவேற்பு இருக்கா இல்லையா? இருக்கு. எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் அதிகம் வருது. செக்ஸ் பற்றி எல்லாம் சொல்கிறியே, ரொம்ப அனுபவமானு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாத. என் எழுத்தில் உணர்வு இல்லையா? எனக்கு காமத்தை நாசுக்காக எழுத தெரியலையா? மற்ற எழுத்தாளர் போல என் எழுத்தை இல்லைன்னு சொன்னாங்க. நான் போஸ்ட் போட்டு கேட்டேன், என் வாசகர்கள் யாரும் அதுக்கு ஆமான்னு சொல்லலை. அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் அப்படி தோணுச்சு? நானும் முடிஞ்சவரை பதில் சொல்லி என்னால் பிறர் போல எழுத முடியாதுன்னு சொல்லிட்டேன். என் பிழைய திருத்துறேன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் உன் மனசு அதையே சுற்றி வருது. யாழி சொல்ல, ஏய் லூசு, இதெல்லாம் ஒரு விஷயமா? எழுத எழுத பழகும். நான் தான் பலமுறை யோசித்து எழுத சொன்னேன் இல்லை, கதையில் எல்லாமே சென்சிட்டிவ் கருத்து, கொஞ்சம் எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். அதை சொல்ல. ஆமாம் மொழி, நான் ஒரு ஃபேஸ்புக் குரூப் வச்சுருக்கேன்ல, அதில் அந்த பொண்ணு எனக்கு அனுப்பின ஒரு மெசேஜை நான் ஸ்க்ரீன்ஷாட் செய்து போட்டேன். அதுவும் பெயர் இல்லாமல் தான். எப்பவும் எல்லாரோடதும் போடுவேன் தான், அதே போல தான் போட்டேன். அது பிரச்சனை ஆகிடுச்சு. அவங்க என்கிட்ட எடுத்துக்காட்டுக்கு சொன்ன கதையை தான் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு. நான் நன்றிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். யாழி கூற, எதுக்கு குரூப் உள்ளே போட்ட? சரி போட்ட, அது உன்னை பாராட்டி வந்த செய்தி இல்லை. அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி அந்த பொண்ணு உன் மேலே வருத்தத்தில் இருக்காங்க. அந்த பொண்ணு இன்பாக்ஸில் சொன்ன விமர்சனத்தை பதிவு போட்டு உன் வாசகர்கள்கிட்ட கேள்வி கேட்டதே தப்பு. இதில் ஃபேஸ்புக் போஸ்ட்டு எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அதை கேட்க மொழி, அதில் 86 பேர் இருக்காங்க. அவங்களும் தான் குரூப் உள்ள 1 வருஷமாக இருக்காங்க. நான் எப்பவும் எனக்கு வர எல்லா செய்தியும் கமெண்ட்டும் போடுவேன். இதுவரை யாரும் அதை தப்புன்னு சொல்லலை. ஏன், இவங்களே சொன்னதில்லை. இன்னைக்கு அந்த பொண்ணோட கமெண்ட் வரவும், அதுவும் நான் பேர் இல்லாமல் போட்ட ஒரு போஸ்ட்டுக்கு, நான் எழுதுகிற சைட் வந்து நாயகன் கதையோட விமர்சன பகுதியில் பதில் சொல்லியிருக்காங்க. யாழி கூறவும் அதி கோபத்தில் கத்தியிருந்தான். ஆரிய வெறுக்காடி, உனக்கு யாரும் சொன்னாதான் தெரியுமா? உனக்கே தெரியாது ஒருத்தர் கூட பேசின ஸ்க்ரீன்ஷாட் போடக்கூடாதுன்னு. சரி, அந்த பொண்ணு மேலே என்ன தப்பு? நீ தனியாக பேசினத உன் குரூப் உள்ள போட்ட 86 பேருக்கும் தெரிய அந்த பொண்ணு ஏன் போட்டேன்னு பொதுவெளியில் கேட்டிருக்கு.
86 பேருக்கு நீ சொன்னது சரினா, அந்த பொண்ணு செய்ததும் சரிதான். போ போய் பசங்களை பாரு, இதுக்கு மேலே எதுவும் பைத்திகாரத்தனம் பண்ணாத. இல்லை மொழி, அந்த பொண்ணை எதுவும் செய்யணும்னெல்லாம் நான் செய்யலை. என்னை பற்றி என் வாசகர்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். என் சின்ன வயசு கதை, நம்ம காதல், கல்யாணம் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஏன், எனக்கான அபார்ஷன் வர எல்லாமே சொல்லியிருக்கேன். அதே போல் என் உணர்வை சொல்ல தான் அந்த படத்தை போட்டேன். உங்களுக்கு என்ன தெரியும் இல்லை, நான் தப்பான பொண்ணு இல்லைப்பா. யாழி கவலையோடு விளக்க, நீ செய்தது தப்பு தான் சாலி. ஒரு வாசகரா அவங்க உனக்கு ஒரு கமெண்ட் சொல்லி உனக்கு ஒரு மதிப்பு கொடுத்து பேசினா அது நீ என்ன செய்திருக்க? உன் மேலே உள்ள மரியாதையே போயிருக்கோம் தெரியுமா? நீ இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்க வேண்டாம். வெளிப்படையாக இருக்கேன்னு சொல்லி உன் இன்பாக்ஸ் மெசேஜ் போட்டிருக்க வேண்டாம். இந்த பக்கம் உன் உணர்வை மட்டும் நீ பேசுகிற, இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட உணர்வையும் யோசிச்சு பாரு, அவ்வளோதான் சொல்வேன். யாழி செய்த தவறு மீண்டும் கேள்வியை முகநூலில் கேட்டது. அதற்கு என்று தனியாக ஒரு பதிவு போட்டு சில நூறு பேருக்கு மட்டுமே அறிந்த ஒரு விஷயத்தை பலருக்கும் முன் பேசி அவளின் தவறுக்கு நியாயம் சொன்னது. யாழியை பொறுத்தவரை முதலில் முகநூலில் அந்த பெண்ணின் பெயர் இல்லாமல் தானே பதிவு போட்டாள். அந்த பெண் தானே கோபத்தில் வந்து அவரை வெளிப்படுத்தியது. அவளாக இது இன்னாரின் குறுஞ்செய்தி என்று சொல்லவே இல்லை. யாரோ ஒரு வாசகி அனுப்பிய குறுஞ்செய்தி, அவ்வளவுதான். ஆனால் அவரோ தப்பாக புரிந்து கொண்டு போட்ட பதிவு அவளை உடைத்திருந்தது. அதனை தெளிவு செய்ய அவள் பதிவு போட, அதில் யாழியின் மீது வருத்தம் உள்ளவர்கள் அவளை முதிர்ச்சியற்ற பெண் என சொல்ல மொத்தமும் உடைந்திருந்தாள். ஆனால் மொழி சொன்ன வார்த்தைகளைத்தான் அந்த பெண்ணும் சொன்னார். அவளின் தப்பு உணர்ந்த நிமிடம் அதே பொதுவெளியில் மன்னிப்பு கேட்டு அன்றே அவளின் பதிவுகளை நீக்கியிருந்தாள். அதற்கு முன் போட்ட நாயகன் பதிவுகளை அதி சொன்னது போல அழித்து ஒரே நாளில் பழைய இரு பதிவுகளை சேர்த்து மூன்றையும் அன்று மறுபதிவு செய்திருந்தாள். விமர்சனம் சொல்ல வந்தவரை அவர் கூறிய விமர்சனத்தை சரியாக கையாள தெரியாது வார்த்தை வளர்த்து முட்டாள் போல முகநூல் குழுவில் பதிவு போட்டு அது பெரும் புரிதலற்று போய் அது வேறு விதத்தில் சென்று முடிந்திருந்தது. அதன்பின் அந்த பெண்ணும் யாழியும் அவரவர் தவறை கூறி மன்னிப்பு கேட்டு பிரச்சனை முடிந்திருந்தது. ஆனால் அன்று அதியன் பேசிய வார்த்தைகள், அவளின் தோழி ரூபாலி கைவிட்டது என யாழி அதிகம் அழுத்தம் பெற்றிருந்தாள். அதைத் தொடர்ந்து அவளின் எழுத்துக்கு பெற்ற விமர்சனங்கள் ஒன்று இரண்டு அல்ல. இனி வருவது நாயகன் கதைக்கு வந்த விமர்சனங்கள். ஒன்று, எப்படி டெரர் ஹீரோவை நாய்க்கூட நீ கம்பேர் பண்ணலாம்? இரண்டு, எல்லாரும் நல்லவனா இருப்பாங்களா? மூன்று, பணம் தானே முக்கியம், உன் அன்பை வச்சு என்ன வாங்குறது? நான்கு, 10 கதை எழுதியிருப்பியா, அதுக்குள்ள மற்ற ரைட்டர்ஸ் பற்றி பேச உனக்கு எவ்வளோ தைரியம்? ஐந்து, உன் கதையை உணர முடியல. ஆறு, உன் கதை நாடக வடிவில் இருக்குது. ஏழு, டெம்ப்ளேட் கதைன்னு சொல்லி மற்ற கதையை கிண்டல் அடிக்கிற அளவுக்கு நீ இன்னும் வளரலம்மா. எட்டு, பிரதிலிப்பி இல்லாமல் வேற எங்கேயும் நீ எழுதியிருந்தா உன் எழுத்து இல்லாமல் போயிருக்கோம். ஒன்பது, உங்கள் கதையிலையும் தான் நீங்கள் சொன்னது எல்லாம் இருக்குது, உங்கள் அழுக்க கழுவிட்டு வாங்க. பத்து, செக்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு, அனுபவம் அதிகமா? பதினொன்று, விபச்சாரி பற்றியெல்லாம் எழுதுறீங்க, சுய இன்பம் பற்றி எழுதலாமே. பன்னிரெண்டு, ஹார்லிக்ஸ் பற்றியெல்லாம் கதையில் எதுக்கு? பதிமூன்று, முதலிரவு நடக்கலன்னு சொல்லி அழுத ஹீரோயின் உங்கள் ஹீரோயின் தான். பதினாலு, நாசுக்காக சொல்லியிருக்கலாம், செக்ஸ் கல்வி கதையில் எதுக்கு? பதினாறு, எந்த மருமகன் மாமியார் மாமனாரை வீட்டில் வச்சுக்கோ ஓகே சொல்வான்? பதினேழு, செக்ஸ் வேணும்னு நேரடியாக பொண்டாட்டிக்கிட்ட கேட்குறது தான் உங்கள் இயல்பா? பதினெட்டு, கதையில் உங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எழுதுவீங்களா, இல்லை உங்களுக்கு நடக்கணும்னு ஆசை உள்ளதையா? பத்தொன்பது, விமர்சனம் எப்படி சொல்லணும்னு எல்லாம் கிளாஸ் எடுத்திருக்கீங்க? நீங்கள் தான் பேசி பேசி விமர்சனம் வாங்குகிற ஆள் தானே, சிம்பத்தியை வச்சு.
20. பொங்கல் போட்டதை சொல்லியே கதையை நல்லா விளம்பரம் பண்ணுறீங்க. 21. எதுக்கு இப்போ ரெஸ்ட் சொல்லி போறீங்க, என்ன தலைமறைவா? 22. உன் ஹீரோ மாதிரி எல்லாரும் தயிர் சாதம் இல்லை. 23. உன் அடுத்த கதை எந்த லட்சணத்தில் வருதுன்னு பார்ப்போம். இதையெல்லாம் விட யாழி பெரிதாக உடைய காரணம், அன்று அவள் முகநூல் குழுவில் பகிர்ந்து கொண்டது போல அவளோடு பேசும் அத்தனை குறுஞ்செய்திகளையும் பகிர்வீர்களா என்று ஒரு வாசகி கேட்டதுதான். அவளோடு நாயகன் கதையின் போது பேசிய யாரும் மீண்டும் உள்பெட்டி சென்று பேசவில்லை. அத்தனை கொடுமையான எதையும் அவள் செய்யவில்லைதான், பிறர் உணர்வு புரியாது செய்த தவறுதான். அதை உணர்ந்து அந்த பெண்ணை தேடிச் சென்று மன்னிப்பும் கேட்டுவிட்டாள். அவரும் மன்னித்து விட்டார்தான், ஆனால் அவள் உடைந்திருந்தாள். நாயகன் கதையோடு இவை நிற்கவில்லை. அதன்பின் அவள் எழுதிய கதையான விசிறியிலும் அது தொடர்ந்தது. இந்த பதிவில் நன்றி என்ற ஒற்றை வார்த்தையை உதிர்த்துவிட்டு தாங்கள் இப்பதிவை பகிர்வதோ இல்லை படமெடுத்து தனிக்குழுவில் வைத்து பேசுவதும் தங்களின் தரம். யாரையும் அவள் வேண்டும் என காயம் செய்யவில்லை. தெளிவாக இருக்கிறாள் என்று நினைத்திருக்க மன அழுத்தம் உள்ளவள் செய்த தவறு இது. பெயரில்லா புகைப்படம்தான் என பகிர்ந்ததுதான் பெரும் பிழையானது. அன்பு அனைத்தும் செய்யும் என சொல்பவள் வேண்டுமென்றே எவரையும் காயம் செய்வாளா? அவளை உணர்ந்த எவரும் இல்லை. அவளின் நெருக்கத்தில் இருந்த எவராலும் அவளை மீட்டெடுக்க முடியவில்லை. அதியன் செய்த இரண்டாம் தவறு இதுதான். யாழி அந்த பெண்ணுக்காக பதிவை போட்டதை அறிந்ததும், உன் அத்தனை முட்டாள் வேலைக்கும் பைத்தியக்காரத்தனத்துக்கும் என்னால் துணை வர முடியாது, என் முன்னாடி நிற்காத, படித்த பொண்ணா நீ, கோபமாக வருது, எவ்வளோ எடுத்து சொன்னேன், என்கிட்ட எதையும் பேசாத, பக்கத்தில் வராத, அடிச்சிட போகிறேன். அதி கத்திவிட இறுதியில் இவனும் வெறுத்துவிட்டான். மூளை எதையும் நம்பவில்லை, மனம் எதையெல்லாமோ சொன்னது. தப்பான பெண், அவளின் எண்ணங்கள் தவறு, பிறர் உணர்வு புரியாது காயம் செய்துவிட்டாள். தன்னிடம் பேசினால் எங்கே அவர்களின் உரையாடல் வெளியே சென்றுவிடுமோ என பயம் கொள்ளும் அளவுக்கு கெட்டவள். அவளுக்கு இருக்கும் 6000 வாசகர்களில் அவளுக்கு என பேசியது 6 பேர்தான். எல்லாம் அறிந்தவர்கள்தானே. தவறே செய்திருந்தாலும் ரூபாலி என்னை வேறு ஒருவரின் முன் விட்டு கொடுத்திருக்க வேண்டாமே. இறுதியில் மொழி. என் மொழியே என்னை வெறுத்த பின் எனக்கு என்ன இருக்கிறது? தப்பான தன்னால் அத்தனை பேருக்கும் அவமானம், பலி, வேதனை என எடுத்த முடிவுதான் தற்கொலை. என்னை பற்றியும் என் குணத்தை பற்றியும் விமர்சிப்பது மிகவும் எளிதானதுதான். நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணம் செய்யாத வரையில். 12 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.